ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர்களுடைய நிருபம் 2:18 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பிரியமானவர்களே, சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, நமக்கு நேரிடுகிற சோதனைகள் நமக்கு பெரிதாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம புலம்புகிறது உண்டு. என்ன மாதிரி பிரச்சனைகள், என்னை மாதிரி போராட்டங்கள் எனக்கு நேரிட்டதை போல இந்த உலகத்தில் யாருக்கு நேரிட்டு இருக்காது என்று சொல்லி எல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் பெரிதுபடுத்தி கொண்டிருப்போம். அவ்வளோ பெரிதாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை உருவேற்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நமக்காக பாடுபட்டார், சிலுவை மரத்தை தூக்கி அவர் சுமந்தார், சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து பாடுபட்டார். அப்படிப்பட்ட பாடுபட்டதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கு. ஏன்னா சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். பிலாத்துவினுடைய அரண்மனையில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, சோதிக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த சோதனைக்குள்ளாக போனதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் நிச்சயமாகவே உதவி செய்கிறவராயிருக்கிறார். வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது, உதவி செய்ய, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. ஒருவேளை அப்படிப்பட்ட சோதனையில், அப்படிப்பட்ட பிரச்சனையில் மிகவும் என் வாழ்க்கையில் நான் கலங்கி போயிருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய சோதனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ சோதனையில் அகப்பட்டு இருந்தாலும், உன் பிரச்சனையில் நீ நொந்து போய் இனி என் வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம், சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்கிறாரா? என் வாழ்க்கை சோதனையிலேயே முடிந்து போனது, என் வாழ்க்கை இனி நான் என்ன செய்வதென்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? பிரியமானவுள்ள, சோதனை என்று சொன்னால் எப்படி வேணாலும் சோதனைகள் வரலாம். ஏனால் இயேசு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆமென் முதல் பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே கொண்டு போய் கல்லுகள் அப்பமாகும்படி சொன்னான், மேலிருந்து குழியை குதியும் என்று சொன்னான், வணங்கும்படி சொன்னான். இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தார் அல்லவா? அதுபோல உனக்கும் ஜெயத்தை தருவார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை தருவார், ஜெயத்தை தருவார். அவரே கூட நின்று சத்துருவை ஜெயிக்கும்படி, சாத்தானை ஜெயிக்கும்படி, பாவத்தை ஜெயிக்கும்படி நமக்கு உதவி செய்வார். நமக்கு முன்பாக எத்தனையோ தேவைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிசாசான பல காரியங்களை வைத்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் அந்த சோதனையை நின்று ஜெயம் எடுக்க இயேசுவின் இரத்தம் நமக்கு போதுமானது. பிரியமானது, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்மை அந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும். நாம் கலங்காது இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. பிரியமானவர்களே, நாம் அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். இந்த சோதனை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த சோதனை கண்டு கலங்கிவிட வேண்டாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் வரும். ஐயோ, இதில் இதுலையாவது நான் பிழைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சேனே, இதில் எனக்கு சோதனை வந்துருச்சு. இந்த வழியில் போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சேன், அதுவும் எனக்கு சோதனையாக முடியுது.
வேதனையா முடியுது? பிரியமானவர்களே, சோதனைகளை சாதனையாக்கி, ஆமென், அல்லேலூயா, வேதனைகளை சாதனையாக்கி இயேசு, ஆமென், சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கு அந்த சோதனைகளை, ஆமென், வேதனைகளை சாதனையாய் மாற்றிக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா, எல்லா சோதனைகளை வேதனைகளை சாதனையாய் மாற்றி தருவீராக. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை பொருந்தினவராக ஆண்டவரே, நீர் கடந்து வந்து சோதனையிலே அகப்பட்டிருக்கிற ஆண்டவரே, கேட்டிலே சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, வேதனையிலே அமிழ்ந்து போயிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் விடுதலை தருவீராக. நமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.